ஆதிய துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெய கல்பனா. இப்போ நம்ம முத்திரைகள், அதுலேயும் சித்த முத்திரைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி முத்திரைகள்னா என்ன, அதற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆதி காலத்திலருந்தே முத்திரைகளும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஐம்பூதங்களால் ஆனது. எல்லாருக்குமே தெரியும், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ற இந்த ஐம்பூதங்களால் தான் இந்த பிரபஞ்சம் ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய உடலும் இந்த ஐம்பூதங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. இதில் விகிதாச்சாரம் மட்டும் மாறுபடும். அதாவது பிரபஞ்சத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆகாயம் அதிகமாகவும், அதற்கடுத்து காற்று, அதற்கடுத்து நெருப்பு, அதற்கப்புறமா நீர், அப்புறம் மிக சிறிய அளவில் மண் இருக்குது. அதே இது நம்ம உடலில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேகத்தை என்ன சொல்கிறோன்னா மனு தேகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மண்ணாலாக்கப்பட்ட இந்த தேகம், அதனால தான் அதற்கு மனு தேகம் அப்படின்னு பேர். இந்த மண்ணால் ஆக்கப்பட்ட இந்த தேகத்துக்கு அதிகமாக இருக்குது பஞ்சபூதங்களில் மண், அதற்கு அடுத்ததாக நீர், அதற்கடுத்தா அதை விட குறைவாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, அதை விட குறைவாக இருக்குது காற்று, அதை விட குறைவாக ரொம்ப கம்மியான அளவு மட்டும் நம்ம உடலில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம். இந்த அஞ்சும் எதுவாக இருக்குது நம்ம உடலில், இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியும். எல்லாரும் மண்ணை பார்த்துருப்போம், நீர் பார்த்துருப்போம், காற்று பார்த்துருப்போம், ஆகாயத்தை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம உடலில் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா? இதெல்லாம் நம்ம உடலில் எப்படி கலந்திருக்கு, எந்த விகிதாச்சாரத்தில் கலந்திருக்கு, இதோடைய தொடர்பு நமக்கு என்ன உண்டாகுது, இந்த முத்திரைகளுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐந்து கை விரல்களில் பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கு. நம்முடைய விரல்களில் எல்லா பூதங்களும் அடங்கியிருக்கு. இதை நம்ம வர்ற நாட்களில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இப்போ மண் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை, ஒரு கேரக்டர் இருக்குது. மண்ணோட தன்மை எல்லாருக்குமே தெரியும். மண்ணோட தன்மை அப்படின்னு எடுத்துட்டோன்னா திடம். இப்போ பிரபஞ்சத்தில் பாருங்கள், எந்த இடத்துலலாம் மண் இருக்கோ அது எல்லாமே திடமாக இருக்கும். நம்ம உடல்லையும் எந்த பகுதியெல்லாம் திடமாக இருக்கோ அது எல்லாமே மண்ணால் ஆக்கப்பட்டது. சரி, உடல் மட்டுமா? இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம உடலில் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் மட்டும் கிடையாது, நம்முடைய மனதும் இந்த பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம மனதளவில் பஞ்சபூதம் எப்படி வேலை பார்க்குது, மண் நம்ம மனதளவில் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் திடமான பகுதி மண்ணாக இருக்க மாதிரி நம்ம மனோதிடத்திற்கு காரணம் மண்ணாக அமைது. அடுத்ததாக பார்த்தோம்னா நீர். நீர்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீர்னால் ஒரு குளுமை, சலசலப்பு, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடலில் எதெல்லாம் குளிர்ச்சிக்கு காரணமாக இருக்கோ, எதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோ, அது எல்லாமே நீரோட தன்மை உள்ளது. இப்போ ரத்தம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது நீரோட தன்மை, சிறுநீர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது நீரோட தன்மை. அப்போது உடலில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீர் அப்படின்னா நீர் மட்டும் கிடையாது, மற்ற பஞ்சபூதங்களும் அதில் பல்வேறு விகிதாச்சாரங்களை நம்ம உடலில் செய்கிறது. அடுத்ததாக நெருப்பு. நெருப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடலில் உயிர்ப்புக்கானது நெருப்பு. வெளியே வந்து நெருப்பு எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு வெளிச்சம், ஒளி இருக்கும், ஒரு வெப்பம் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் எந்த இடமெல்லாம் நல்லா ஒளியிருதோ, இப்போ கண்கள் பார்த்திங்கன்னா கண்களில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது, ஸோ அந்த இடத்துல நெருப்பு வந்து அதிகமாக இருக்குது. எந்த இடத்துலலாம் ஒளிர்கிறதோ, எந்த இடமெல்லாம் வெப்பமாக இருக்கோ அப்படின்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போது வெப்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடல் முழுக்க வெப்பம் தான், வெப்பம் தான் உயிர்ப்பு. நம்ம உயிரோடு இருப்பதற்கும் உயிரோடு இல்லாததற்கும் அடையாளமே இந்த வெப்பம். ஓ, நம்ம உடல் முழுக்க வெப்பம் வியாபிச்சிருக்கு. அடுத்ததான பஞ்சபூதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று. நம்ம
பிரபஞ்சத்தில் வெளியே காற்றை கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடிகிறதில்ல. இந்த காற்று எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அசைவு எந்த இடத்துல இருக்கோ அது எல்லாமே காற்று. இப்போ ஒரு இடத்துல மரம் அசையுது அப்படின்னா அந்த இடத்துல காற்று இருக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். அதிகமாக அசையுதா? அதிகமாக காற்று இருக்குது. அசைவே இல்லாமல் அமைதியாக இருந்ததுன்னா காற்று அந்த இடத்துல இல்லை குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நமது உடலில் அசைவு எங்கெல்லாம் இருக்கோ அதற்கு எல்லாவற்றுக்கும் காற்று தேவை. இப்போ நம்ம கை அசைக்கிறோம், கண் அசைக்கிறோம், கண் இமை மூடி முழிக்கிறோம், நம்ம நடக்கிறோம். அப்போது எங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம உடலில் காற்று இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஆகாயம். முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சிருக்க ஆகாயம் நம்ம உடலில் மிக மிக சிறிதளவு, ரொம்ப மைன்யூட்டாக கம்மியான அளவு இருக்குது உடல் அளவில். உடல் அளவில் எப்படி கம்மியான அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் காதுகளோட சில பகுதியில், இதயத்துக்குள்ளே இருக்க சில பகுதிகளில், அதே மாதிரி நம்முடைய மூட்டுகளோட சில பகுதிகளில் இந்த ஆகாயம் அப்படின்ற எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம எல்லாமே உடல் அளவில் பார்த்தோம், மனதளவுலையும் இது ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. இந்த பஞ்சபூதங்கள் உடல் மட்டும் இல்லை, நம்ம மனதிலும் கலந்து ஓடுது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம். இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடல்லையும் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம், மண் அப்படின்னா எந்த பகுதியெல்லாம் திடமாக இருக்கோ அதெல்லாம் மண்ணுன்னு பார்த்தோம். அப்போது நம்ம உடல் தாண்டி மனம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நம்ம மனோ திடத்திற்கு காரணம் மண். அடுத்து நீர். நீர்னால எல்லாருக்கும் தெரியும், ஒரு குளிர்ச்சி, சலனம், சலசலப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம உடலில் குளிர்ச்சி காரணம் நீர்ன்றதை பார்த்தோம். மனதளவில் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீர் தேவை. நம்ம மனதில் ஏற்படுற சலனங்கள் இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர். அடுத்ததாக நெருப்பு. நெருப்பு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வேகம், நம்முடைய கோபம், நம்மளுடைய ஃபோர்ஸ். நம்ம ஒரு வேலையை முழுமையாக ஒரு வேகமாக எடுத்து செய்கிறோம், இதற்கு எல்லாத்திற்கும் காரணமாக அமைகிறது நெருப்பு. இதுக்கு எல்லாத்துக்குமே நெருப்பு நம்மளுக்கு அவசியம் தேவை. அடுத்ததா காற்று. நம்ம முதல்லையே பார்த்தோம், எதெல்லாம் அசையுதோ அதெல்லாம் காற்று. நம்ம மனம் அலைப்பாயிறதுக்கு காரணம் காற்று. அடுத்ததா ஆகாயம். நாம் இன்றைக்கி கண்களுக்கு தெரியாமல் நம்ம செய்கிற பல விஷயங்கள், அதாவது நம்ம கண்களுக்கு வந்து தெரியாது, மருத்துவத்தை தாண்டி சில விஷயங்கள் செய்வாங்க. அதாவது கோயிலில் போய் தீர்த்தம் போடுவாங்க, கயிறு கட்டுறது, காப்பு கட்டுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆகாயம். இப்படியாக நம்ம உடலில் பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கு, அதே நம்ம மனதளவிலும் பஞ்சபூதங்களும் கலந்து ஓடுது. நாம் இனிமேல் வரும் வாரங்களில் சித்த முத்திரைகள் எப்படி நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நம்முடைய ஆன்மீக நலத்தையும் பாதுகாக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.